ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு ஆட்டு மந்தையில் ஆடுகள்லாம் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. எப்படியோ ஒரு ஆடு அங்கேருந்து தப்பிச்சு அந்த ஆட்டு மந்தையின் மேலே இருக்கிற கூடாரம் கூரை மேலே ஏறி நிற்கிது. எப்படி போச்சுன்னு தெரில. மேலே நின்றுட்டு கீழே இருக்கிற ஆடெல்லாம் பார்த்து பெருமையாக பார்க்குது, சிரிக்குது. நான் இங்கே இருக்க பற்றியா உயரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் மேலே போனதில்ல. அந்த ஆட்டு மந்தைக்கு வெளியே ஆடுகளை திருடி சாப்பிட்றதே ஒரு ஓனாய் வந்திருக்கு. உன்னை மேலே இருக்கிற ஆடு ஓனாயை பார்த்தியே, கோலையே உனக்கு தைரியம் இருக்கா, விளையாட வரியா, என்னை பிடிக்க முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போது மேலே மேலே ஒரு பாதுகாப்பான இடத்துல போயிட்டாக்கா அப்போ இந்த ஓனாய் சொல்லுது, நீ தான் கோலை, பயந்து போய் மேலே ஏறி இருக்கிற, கீழே இறங்கி வா, உன்னை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் சொல்லுது. இல்லை இல்லை, உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது, நான் உயரத்தில் இருக்கிறேன். இந்த சின்ன ஒரு உதாரணத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், நமக்குள்ளே பலவீனம் இருக்கணும். ஆடு வந்து ஈஸியாக ஓனாய் அடித்து சாப்பிட்றோம். இப்படி பலவீனமாக இருந்தாலும் உயரமாக இருக்கும் பொழுது பாதுகாப்பாக இருக்குது. இந்த பாதுகாப்பை தான் கடவுள் மனிதனுக்கு இலவசமாய் தருகிறார். நீ எவ்வளோ அழகான வீடு, பாதுகாப்பான வீடு, எல்லா கேமரா வச்சுருக்கிற வீடு, போலீஸ் வந்தாலும் சரி, யார் வந்தால் திருடு வந்தாலும் சரி, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடலாம். அந்தளவுக்கு கேமரா எல்லா ரூம்லேயும் வச்சுருக்கிறோம். என்ன வேணால் பாதுகாப்பு இருக்கலாம், செக்யூரிட்டி இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஏமாற்றி நாசமாக்க கொடிய கொள்ளையர்கள் நிறைந்து வந்து பெருகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா, உங்கள் வீட்டை முழுதும் மூடி பாதுகாக்க ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். தாவீது அவரை சொல்லும்போது உன்னதமானவரின் உயர்ந்த மறைவில் இருக்கிறவன், மலையாளத்தில் அத்தியுன்னதங்களில் வாசம் பண்ணுகிற அதி உன்னதம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதுதான் இன்றைக்கே தியான செய்தி, போதனையின் செய்தி. நீங்கள் அவருடைய நாமத்தை இயேசு யார் என்று அறிந்து அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது உயரமாக உயர்த்திடுவார், யாரும் உங்களை தொடவே முடியாது. உயர்ந்த அழைக்கிறத்தில் வைப்பேன். பாதுகாப்பு, பராமரிப்பு, எல்லாமே குழப்பமாக இருக்கும்போது நிம்மதியான நேரங்கள், நிம்மதியான வாழ்க்கைகள். அப்போ அவரை அறிய வேண்டும். யார் அவர்? இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தவர், என்னை கண்டவன் பிதாவை கண்டாண்டு சொன்னவர். இயேசு யார்? சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இயேசு யார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வந்தவர். சிலுவையிலே பிசாசினுடைய அதிகாரங்களை, வியாதிகளை, சாபங்களை, ரோகங்களை சுமந்தார். சாபத்தில் வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குடும்பத்தில் பெரிய சிக்கல் வருதா? இயேசு அதுக்கு ஒரு முட்டிப்புள்ளி வைக்க வல்லவர். அப்போது இயேசுவை அறிந்து நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று கூப்பிடுங்கள். ஒரு நொடிப்பொழிலே வந்து இருளை நீக்கி போடுவார், சாபத்துக்கு ஒரு முடிவு கட்டுவார், ஒரு புதுவாழ்வு கொடுப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைத்துக் கொள்வார். பரலோகத்தில் வீட்டிருக்கிற அவர், நீங்கள் உடம்பு தான் இங்கே இருக்கும், ஆனால் உங்களுடைய உள்ளத்தினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக அவர் உங்களோட பக்கத்திலே வச்சுக்கிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். தம்முடைய ஆவியானவரை அனுப்புவார், தேவ தூதர்களை அனுப்புவார். அற்புதமான தேவன். இந்த பூமியில் நாம் இருந்தால் நம்ம சுற்றில் அநேக அசுத்தாவிகள், பிசாசுகள் போராடினாலும் நம்முடைய உயிர் இயேசுவோடு மறைந்திருக்கிறபடினாலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இந்த பூமியிலே இருக்கிற நம்மோடு கூடவே இருப்பார். நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். ரெண்டு இடத்துல இருக்கார், ஒன்று இங்கே இருக்கிறார், அதே நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார். மகாதேவன், மகா பெரிய தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை உண்டாக்கும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணினா உங்களை மாட்டிக்கக்கூடிய வலைகளை உண்டாக்கணும். பயப்படாதீங்க, யாருக்குமே மரியாதை செலுத்துங்க. இவ்வளோ பேர் அதிகாரம் ரெஸ்ப் அவர் கொடுக்க மரியாதை கொடுங்க, கனத்தை கொடுங்க. நடுநடுங்கி ஐயோ ஐயோன்னு பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு உண்டாகும். அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது? பயந்தீங்கன்னா கண்ணியை உண்டாக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தராக இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். இந்த ஆடு மேலே நின்னது போல் அது பலவீனமான ஆடு தான், ஆனால் யாரும் கிட்ட போக முடியல. அதே போல் இயேசு இன்றைக்கு உங்களை உயர்த்த விரும்புகிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைக்க விரும்புகிறார். நீங்கள் இயேசுக்கு இடம் கொடுங்கள். இயேசு உங்களை ஆஸ்வதிக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் கெட்டு போவதில்லை. ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் தன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து நடத்துவார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியுது, ஒரு பயந்து போகிற நிலைமையில் இருக்கிறேன். சரியாக நீங்கள் பேசுகிறீங்களே சார். இன்றைக்கி அந்த பயத்தை விடுதலை தருகிறார். இயேசுங்களை ஆஸ்வதிக்கிறார். இயேசுன்னு கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.